வணக்கம் நண்பர்களே. கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோஷியலிசம், இந்த மூன்று ஐடியாலஜிஸ் கொள்கைகளும் என்னென்னு சொல்லுது, இதற்குள்ளான வித்தியாசம் என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணலாம். கேபிட்டலிசம் அப்படிங்கிறது முதலாளித்துவம், கம்யூனிசம் அப்படிங்கிறது பொது உடைமை, சோஷியலிசம் அப்படிங்கிறது சமத்துவம் அப்படின்லாம் சமதர்மம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். பேசிக்காக அந்த மூன்று கொள்கைகளும் என்ன என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக சமூகம் வந்து எப்படி அமைஞ்சிருக்கணும், பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் எப்படி அமைஞ்சிருக்கணும், எப்படி அமைஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றத அந்த மூன்று கொள்கைகளுமே சொல்லுது. அந்த காலத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா மனிதனுடைய சமூகம், ஒரு சில சமூகங்கள் பார்த்தீங்கன்னா கேபிட்டலிஸ்ட் சொசைட்டிஸாக இருந்தது, ஒரு சில சமூகங்கள் பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் சொசைட்டிஸாக இருந்தது. உதாரணத்துக்கு மனுஷன் அந்த காலத்தில் தோன்றி அவன் அந்த வாழ்ந்த அந்த குரூப்ஸ், இனிஷியலான அந்த ஃபேமிலி குரூப்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த பிரிமிட்டிவ் சொசைட்டின்னு சொல்லுவாங்க. அந்த சமூகத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா மனுஷன் எப்படி இருந்தான்னா, எல்லாரும் பார்த்திங்கன்னா சமமாக வேட்டையாடி சமமாக உணவை பகிர்ந்து உண்ணக்கூடிய ஒரு சமூகமாக இருந்தது. அந்த சொசைட்டியை பார்த்திங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு கம்யூனிஸ்ட் சொசைட்டின்னு நம்ம சொல்லலாம். அப்போ அந்த காலத்தில் கம்யூனிசம் ஃபாலோ பண்ணக்கூடிய சொசைட்டிஸாக அந்த சொசைட்டிஸ்லாம் இருந்தது. அதே போல் மனுஷன் எப்போ தன்னுடைய உணவு தேவையை தாண்டி மிகுதியை உற்பத்தி பண்ண ஆரம்பித்தானோ, எப்போ அவன் சர்ப்ளஸை ப்ரொடியூஸ் பண்ண ஆரம்பித்தானோ, அப்போலேருந்தே பார்த்திங்கன்னா கேபிட்டலிஸ்ட் சொசைட்டிஸ் உருவாக ஆரம்பிச்சது. சரி, நமக்கு பார்த்திங்கன்னா இந்த பிரிமிட்டிவ் சொசைட்டிஸ் பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய தேவை அந்தளவுக்கு கிடையாது. நாம் மெயினாக டிஸ்கஸ் பண்ணுறது மாடர்ன் சொசைட்டி, மாடர்ன் வேர்ல்டு ஹிஸ்ட்ரியில், அதுவும் மெயினாக இந்த செகண்ட் வேர்ல்டு வார் இந்த பீரியடில் இருந்தால் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த பீரியடில் தான் பார்த்திங்கன்னா ஆர்கனைஸ்டாக வேர்ல்டு வந்து ரெண்டு பிரிவாக உருவாச்சு. ஒன்று வந்து கம்யூனிஸ்ட் வேர்ல்டு, இன்னொன்று வந்து கேபிட்டலிஸ்ட் வேர்ல்டு. இதுதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வேர்ல்டு வார்க்கு முன்னாடி, இந்த 1944-45 வேர்ல்டு வார் நடந்தது, அதுக்கு ஜஸ்ட் முன்னாடி வந்தோம்னா அந்த 1930s பார்த்தீங்கன்னா, சொல்லப்போனால் 1920s ஆரம்பித்து இந்த உலகம் பார்த்திங்கன்னா சோஷியோ எக்கனாமிக்காக ரெண்டு பிரிவாக அது வந்து டிவைட் ஆக ஆரம்பிச்சுன்னு சொல்லலாம். ஒரு பிரிவு பார்த்திங்கன்னா கேபிட்டலிஸ்ட் வேர்ல்டு, இன்னொரு பிரிவு வந்து கம்யூனிஸ்ட் வேர்ல்டு. கேபிட்டலிஸ்ட் வேர்ல்டில் வந்த நாடுகள் பார்த்திங்கன்னா அமெரிக்கா, யூஎஸ்ஏ, அது இல்லாமல் ஐரோப்பிய நாடுகள், ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, பிரிட்டன், அது இல்லாமல் ஜப்பான் போன்ற நாடுகள். இன்னொரு பிரிவு பார்த்திங்கன்னா அப்படியே ஆப்போசிட், இந்த கம்யூனிஸ்ட் வேர்ல்டில் வந்த நாடுகள் பார்த்திங்கன்னா என்னென்னா, மெயினான நாடு சோவியத் யூனியன், அது இல்லாமல் ஈஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ், அது இல்லாமல் சைனா போன்ற நாடுகள். ஸோ ஒன்று வந்து கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ், இன்னொன்று வந்து கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ். இந்த கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ்க்கு ஹெட் எதுன்னு பார்த்திங்கன்னா அமெரிக்கா, அதே போல் கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்க்கான ஹெட் எதுன்னு பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன். மெயினாக அந்த கம்யூனிசம்ன்ற ஃபிலாசபியை ஆர்கனைஸ்டாக எடுத்துகிட்டு வந்தது எந்த நாடுன்னு பார்த்திங்கன்னா சோவியத் யூனியன். அங்கே லெனின் அப்படிங்கிற லீடர் தான் பார்த்திங்கன்னா உலகளவில் இந்த கம்யூனிசம்ங்கிற ஃபிலாசபியை உலகளவில் கொண்டு வந்து ஒரு நாட்டில் அதை வந்து ஃபவுண்டேஷனாக எடுத்துகிட்டு வந்து நிறுவனர் பார்த்திங்கன்னா அவர் தான். இந்த சோவியத் யூனியனை பார்த்து தான் மற்ற நாடுகள்லாம் இந்த கம்யூனிசமை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிது. இந்த பீரியடில், இந்த வேர்ல்டு வார் பீரியடில் பார்த்திங்கன்னா, வேர்ல்டு வார் நடக்கும்பொழுதும் வேர்ல்டு வார் நடந்ததுக்கு அப்புறமும் பார்த்திங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் வேர்ல்டு, கேபிட்டலிஸ்ட் வேர்ல்டு அப்படிங்கிற இந்த இரு சமூகமாக தான் இந்த உலகமே இருந்தது. அந்த பீரியட் நம்ம வந்து கோல்டு வார் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கோல்டு வாருங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது, சோவியத் யூனியன் கீழே வந்த அந்த கம்யூனிஸ்ட் நாடுகள் ஒரு பக்கம், கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் அமெரிக்கா கீழே வந்த அந்த மற்ற நாடுகள், இந்த இரண்டு நாடுகளுக்குமான அந்த பனிப்போர் தான் நம்ம கோல்டு வார் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு வந்தோம். சரி, இந்த கேபிட்டலிசம்குள்ளே என்னென்ன அம்சங்கள் இருந்தது அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்ப்போம். கேபிட்டலிசம் நான் சொன்னது போல், இது வந்து அந்த பேரில் இருப்பது போல், இதில் முக்கியமாக நம்ம பார்க்க வந்தது முதலாளித்துவம். ஸோ கேபிட்டல், இன்வெஸ்ட்மெண்ட், பணத்தை முதலியாக அதை வந்து முதலாக வைத்து இயங்கிய நாடுகள் இதெல்லாம். இந்த கேபிட்டலிஸ்ட் சொசைட்டிஸ் உள்ளே இருக்க அம்சம் மெயினாக என்ன பார்த்தீங்கன்னா, இந்த நாடுகளில் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டோட கண்ட்ரோலில் எதுவுமே இருக்காது. ஸோ ஃப்ரீ என்டர்பிரைஸ், ப்ரைவேட் கண்ட்ரோலில் தான் அந்த நாடே இயங்கும். அந்த எக்கானமி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் பை ப்ரைவேட் ஏஜென்சிஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ். இதை வந்து எக்கனாமிக்ஸ் லைசஸ் ஃபேர் எக்கனாமின்னு சொல்லுவாங்க. இந்த நாடுகளில் அனைவருக்கும் முழு சுதந்திரம் இருக்கும், தனி மனிதனுக்கு பார்த்திங்கன்னா சுதந்திரம் இருக்கும். ஒரு இண்டிவிஜுவல் பார்த்திங்கன்னா அவன் வந்து எந்த பிஸ்னஸ் வேணால் ஆரம்பிக்கலாம், அதை ஆரம்பிக்கிறதுக்கான எல்லா ஃபெசிலிட்டிஸும் அவங்க இருக்கும், வாய்ப்பு இருக்கும். ஸோ ஃப்ரீ என்டர்பிரைஸ் இருக்கும், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து எல்லாருக்குமே இருக்கும். தனி மனிதன் அவனுடைய தகுதி, அவனுடைய திறன், அவனுடைய முதலீடு, இதை வச்சு பார்த்திங்கன்னா அவன் எந்த அளவுக்கு வேணால் அவன் வந்து வளர்ந்துட்டு போகலாம். அவனுக்கு வந்து கவர்மெண்ட்டை வந்து கண்ட்ரோலே பண்ணாது. ஸோ அவன் எந்த அளவுக்கு வேணால் லாபத்தை ஈட்டலாம், அந்த லாபத்தை வச்சு அவன் வந்து வளர்ந்துக்கிட்டே போகலாம். கவர்மெண்ட் வந்து எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் பிளேஸ் பண்ணாது. மேக்ஸிமம் கவர்மெண்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா அவன் ரெகுலேட் பண்ணும். ஸோ இந்த ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ், இந்த ப்ரைவேட் என்டர்பிரைசஸ்லாம் பார்த்தீங்கன்னா அது வந்து ஜஸ்ட் ரெகுலேஷன் மட்டும்தான் பண்ணும். அவங்க ஏதாவது தப்பு செய்கிறாங்களான்னு மட்டும்தான் பார்க்குமே தவிர, கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸை எடுத்துக்காது. கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா மெயினாக எந்த ஒரு மெயினான ஒரு எக்கனாமிக் ஆக்டிவிட்டீஸ்லாம் ஈடுபடாது. ஸோ ஃபுல் அண்ட் ஃபுல் இது வந்து மார்க்கெட் கண்ட்ரோலில்
சந்தைக்கிட்டே இது வந்து ஒப்படைச்சிடும். இதுதான் லைசன்ஸ் ஃபேர் எக்கானமி. ஸோ கேப்லஸ் கண்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா இந்த லைசன்ஸ் ஃபேர் எக்கானமி தான் இருக்கும். இன்றைக்கி தேதியில் வரைக்கும் கேப்லஸ் நாடுகளில் மெயினாக நம்ம லைசன்ஸ் ஃபேர் எக்கானமி தான் நம்ம பார்க்குறோம். சரி, இன்னொரு பகுதியில் இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ், கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸில் இருந்த அந்த எக்கனாமிக் சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஆப்போசிட். இங்கே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே முக்கிய நிறுவனங்களை எடுத்து நடத்தும். மெயினான செக்டர்ஸ், அக்ரிகல்ச்சர், இண்டஸ்ட்ரி, எதுவாகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ரன் கம்பெனிஸாகவே நடத்துவாங்க. ஸோ கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா இந்த நிறுவனங்களை எடுத்து நடத்தும். இந்த கம்யூனிஸ்ட் ஃபிலாசபி என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் அனைவருமே சமம், பாகுபாடே கிடையாது. ஒரு நாட்டில் வரக்கூடிய அந்த லாபம், அந்த சர்ப்ளஸை பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை எடுத்து சமமாக பிரித்து மக்கள் அனைவருக்கும் அது வந்து அழிச்சிரும், அது வந்து ஷேர் பண்ணி கொடுக்கும். இதுதான் வந்து பேசிக்காக கம்யூனிஸ்ட் நாடுகளில் இருந்த ஃபிலாசபிஸ். அந்த காலத்தில் இருந்தக்கூடிய சோவியத் யூனியன் ஆகட்டும், இந்த சோவியத் யூனியனை பார்த்து அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ண சைனாவாகட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான் பார்த்தீங்கன்னா எக்கனாமியாக அதனுடைய கண்ட்ரோலில் வச்சுருக்கோம். மெயினாக சைனாவில் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா ரொம்ப அக்ரெசிவாகவே நடந்தது. மாவோ ஜெடாங், அதாவது வந்து மாவோ இருந்தார் இல்லையா, அவரோட காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா கல்ச்சுரல் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஒரு திட்டம் மூலமாகவும், அதுக்கப்புறம் வந்து அந்த கிரேட் லீப் ஃபார்வர்ட் அப்படிங்கிற இன்னொரு திட்டம். இந்த திட்டத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா அந்த நாட்டிலலாம் என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா அரசே என்ன பண்ணணும்னா எல்லா எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸும் அதனுடைய கண்ட்ரோல் எடுத்துக்கும். விவசாயமாகட்டும், உற்பத்தி ஆகட்டும், கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா அது ஒரு லீடர்ஷிப் எடுத்து அதனுடைய கண்ட்ரோலை எல்லாத்தையும் கொண்டு வந்துடும். தனி மனிதன் பார்த்தீங்கன்னா லாபத்தை ஈட்ட முடியாது. ஸோ தனி மனிதன் வந்து லாபத்தை கோடி கணக்கில் சம்பாதிச்சு அவன் சொத்தை வந்து அவன் சேர்க்க முடியாது. உற்பத்தி மட்டுமல்லாமல் அந்த உற்பத்தியில் இருக்கக்கூடிய வரக்கூடிய லாபத்தையுமே பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டே எடுத்து நான் சொன்னது போல் அதை மக்களுக்கு பார்த்தீங்கன்னா அதை வந்து சமமாக அது பார்த்திங்கன்னா டிவைட் பண்ணி கொடுத்துரும். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை வந்து ப்ராக்டிக்கலாக வந்து சரியாக செயல்படுத்த முடியல. இதில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டை எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டாங்கன்னா அதில் வந்து இன்டெரக்டாக என்ன உள்ளே வந்துச்சுமா, இன்எஃபிஷியன்சி வந்து செயல் திறன் இல்லாமல் போச்சு நிறைய விஷயத்தில். அதே போல் இந்த கம்யூனிஸ்ட் ஃபிலாசபி ஒரு நல்ல விஷயமாக இருந்தாலும், அனைவரும் சமம், எல்லா விஷயத்தையும் எல்லாருக்கும் டிவைட் பண்ணி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னாலும் இதில் ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி என்னென்னா இதை ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியல. இந்த கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு எலைட் சிஸ்டம் உருவாக ஆரம்பிச்சது. இதுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் சிஸ்டம் உருவாக ஆரம்பிச்சது. இந்த கவர்மெண்ட்டில் வந்த இந்த லாபத்தை பார்த்தீங்கன்னா அதிலே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அதை வந்து எடுத்துகிட்டு செல்ல, அதில் வந்து ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த லாபத்தை வந்து அதிகமாக எடுக்க ஆரம்பித்தாங்க. அப்போ இந்த எகாலிட்டேரியன் ஃபிலாசபியை பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜில் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலைட்டிஸ்ட் ஃபிலாசபி ஆகிடுச்சு. ஆலிகார்க்கின்னு சொல்லுவாங்க. ஆலிகார்க்கி அப்படின்னா ஒரு நாட்டில் ஒரு சில பேர்கிட்ட மட்டும் அந்த என்ன சொல்வது அந்த பவர் இருக்கும், அதான் ஆலிகார்க்கின்னு சொல்லுவாங்க. அப்போ கிட்டத்தட்ட அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளில் பார்த்தீங்கன்னா அந்த ஆலிகார்க்கி வந்து உருவாக ஆரம்பிச்சிச்சு. ஒரு சில நபர்கள் கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த பணம், இந்த பவர் எல்லாம் போய் செல்ல ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸில் ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமாக அதுக்கப்புறம் வந்து உருவாக ஆரம்பிச்சிது. இது வந்து கம்யூனிஸ்ட் சிஸ்டமில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ட்ராபேக். அதே போல் கம்யூனிஸ்ட் நாடுகளில் இன்னொரு ஒரு நெகட்டிவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் ஃபிலாசபி என்ன சொல்லுதுன்னா ஒரே ஒரு கட்சி தான் அந்த நாட்டில் இருக்கணும், இந்த ஒரே ஒரு கட்சி தான் அந்த நாட்டை ஆள வேண்டும், அந்த ஒரே ஒரு கட்சியினுடைய ஒரு லீடர்ஷிப்பில் தான் மக்களும் வந்து ஏற்று வரணும்னு சொல்லுது. இப்போ இதில் என்ன அடிவாங்கன்னு பார்த்தா ஜனநாயகம் வந்து அடிவாங்கிடுது, அந்த டெமோக்ரஸி மக்களாட்சி வந்து அடிவாங்கிடுது. அப்போ அந்த கம்யூனிஸ்ட் நாடுகளில் பார்த்திங்கன்னா இது வந்து டெமோக்ரஸிக்கு எதிராக செயல்படக்கூடிய ஒரு நாடுகளாக இது வந்து அரசியல் விமர்சகர்களாக இது வந்து விமர்சகர்களாக இது வந்து இவையெல்லாம் வந்து பார்க்கப்பட்டது. ஸோ கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்ஸ் இதெல்லாம். சோஷியலிசம் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோஷியலிசம்க்கும் கம்யூனிசம்க்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா பெருசாக வித்தியாசம் கிடையாது. கம்யூனிஸ்ட் ஃபிலாசபிங்கிறது ஒரு ஓவரால் ஃபிலாசபி, சோஷியல், எக்கனாமிக், பொலிட்டிக்கல் ஃபிலாசபி, இந்த மூன்றுத்தையும் உள்ளடக்கிய ஒரு ஃபிலாசபி தான் இந்த கம்யூனிசம்னு சொல்லக்கூடியது. சோஷியலிசம் சொல்லக்கூடியது கம்யூனிஸ்ட் நாடுகளில் ஃபாலோ பண்ணுறது தான் சோஷியலிசம். ஆனால் சோஷியலிசம்ன்றது என்ன மெயினாக எக்கனாமிக் சோஷியல் ஸ்பியர்ஸில் மட்டும் நம்ம வந்து சோஷியலிசம்ன்றதை பார்க்குறோம். சிம்பிளாக சொல்லப்போனால் சமூக ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் ஒரு நாடு எப்படி இயங்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஃபிலாசபி தான் நம்ம சோஷியலிசம்னு சொல்கிறோம். கம்யூனிசம்ன்றது ஒரு ஸ்டெப்பு மேலே போய் பொலிட்டிக்கலாகவும் ஒரு நாடு எப்படி இருக்கணும், ஒரு நாடு எப்படி இயங்க வேண்டும், அதில் வந்து பவர் டிவிஷன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற ஐடியாலஜியும் சொல்லக்கூடியது தான் கம்யூனிசம் அப்படிங்கிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா கம்யூனிசமும் சோஷியலிசம் மோரலு சிமிலர் தான். இந்தியா போன்ற நாடுகளில் பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிசமில் சொல்லக்கூடிய அந்த சோஷியலிச அந்த தத்துவத்தை தான் பார்த்தீங்கன்னா நாமுமே அடாப்ட் பண்ணியிருக்கோம். இந்தியாவினுடைய பிரியாம்பிள் எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்தியா ஒரு சோஷியலிஸ்ட் கண்ட்ரின்னு தான் சொல்லுது. அப்போ கிட்டத்தட்ட இந்த கம்யூனிஸ்ட் நாடுகள்லேருந்து ஒரு கடன் வாங்கப்பட்ட ஒரு அம்சத்தை தான் நாமே எடுத்திருக்கோம். ஸோ அந்த கம்யூனிஸ்ட் ஃபிலாசபிலேருந்து எடுக்கப்பட்ட அந்த சோஷியலிஸ்ட் ஃபிலாசபியை தான் பார்த்திங்கன்னா இந்தியாவுமே ஃபாலோ பண்ணுது.
ஆனால் இந்தியாவில் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த சோஷியலிஸ்ட் ஃபிலாசபி பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிக்ட் கம்யூனிசமில் சொல்லக்கூடிய அந்த சோஷியலிசம் கிடையாது. இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்ணக்கூடிய சோஷியலிசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெமோக்ராட்டிக் சோஷியலிசம், மக்களாட்சியில் தேவைப்படக்கூடிய அந்த அம்சத்தையும் உள்ளடக்கிய சோஷியலிசம் தான் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். இந்தியன் பிராண்ட் ஆஃப் சோஷியலிசம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மிக்ஸ்டு எக்கனாமி இருக்கணும்னு சொல்லுது. மிக்ஸ்டு எக்கனாமி இருக்கணும்னா இந்த கம்யூனிஸ்ட் நாடுகளில் பார்த்தது போல் கவர்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா எல்லா கண்ட்ரோலையும் வச்சுக்காது. இந்த சோஷியலிசம் என்ன சொல்லுதுன்னா கவர்மெண்ட்டும் செயல்படலாம், ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸும் செயல்படலாம். ஸோ மார்க்கெட் சந்தைக்கும் நாங்கள் முக்கியத்துவம் தருவோம். ஸோ ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸும் பார்த்திங்கன்னா இதில் வந்து இயங்கலாம். அதே போல் முக்கியமான சில நிறுவனங்களை கவர்மெண்ட் தான் ரன் பண்ணும். ஏன்னா அத்தியாவசியமான சில விஷயங்களை பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் கையில் தான் வச்சுப்போம் அப்படின்னு இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் சொல்லுது. ஸோ இந்த டெமோக்ராட்டிக் சோஷியலிசம் இந்த எக்கனாமிக் சிஸ்டம் தான் இந்தியா நாம் ஃபாலோ பண்ணிட்டு வரோம். ஸோ இதெல்லாம் தான் பேசிக்காக கேபிட்டலிசம், கம்யூனிசம், சோஷியலிசம் இதுக்கு உண்டான வித்தியாசங்கள் இதெல்லாம் தான். இன் ப்ராக்டிஸ் நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோம்னா எந்த நாடுமே பியூரான ஒரு கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. அதே போல் எந்த நாடுமே பியூராக ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரின்னு சொல்ல முடியாது. கியூபா, சைனா, சோவியத் யூனியன் இதெல்லாம் கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் பியூர் கம்யூனிசம் பார்த்திங்கன்னா எந்த நாடுமே ஃபாலோ பண்ணல இன்றைக்கி தேதி வரைக்கும். அதே போல் கேபிட்டலிஸ்ட் கண்ட்ரீஸ் அமெரிக்கா ஆகட்டும், பிரிட்டன் ஆகட்டும், எது எடுத்தாலும் பியூர் கேபிட்டலிசம் பார்த்திங்கன்னா எந்த நாடுமே ஃபாலோ பண்ணல. இந்த கேபிட்டலிஸ்ட் நாடுகள்லையும் பார்த்திங்கன்னா கம்யூனிசத்துலேருந்து எடுக்கப்பட்ட சில ஃபீச்சர்ஸுமே இருக்குது. உதாரணத்துக்கு வெல்ஃபேர் கேபிட்டலிசம், இந்த வெல்ஃபேர் ஸ்டேட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஃபீச்சர், இந்த அம்சம் பார்த்திங்கன்னா கம்யூனிசம்லேருந்து பாரோ பண்ண ஒரு ஃபீச்சர் தான். ஸோ இந்த கம்யூனிசம், கேபிட்டலிசம், சோஷியலிசம் இந்த மூன்று தத்துவங்களையும் பார்த்திங்கன்னா இதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இன்டர் ரிலேஷன்ஷிப் வந்து நிறையாவே இருக்குது.